முடியுமாடா? ஹாய் गाइस, நான் உங்கள் பி. இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்னடா பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்கல்பங்கர் அப்படிங்கிற ஒன்று தான் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா, அதோட க்ளூவில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா தரப்படுறாங்க. அந்த ஈவெண்ட் எப்படி இருக்கும் அண்ட் அதை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பண்ணேன். ஓகேங்களா, அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஏஞ்சலிக்கல் ஃபேண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் ஆக போகுது. ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு ஐட்டம்லாம் பார்த்திங்கன்னா ரிட்டர்னில் கொண்டு வந்துட்டுருக்காங்க. அந்த வசையில் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே லெஜெண்ட்ரியான, நம்ம சர்வரை பொறுத்தவரை ரொம்பவே லெஜெண்ட்ரியான அந்த ஒரு ஏஞ்சலிக்கல் ஃபேண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈவெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது. அது இந்த ஈவெண்ட் அப்படிங்கிறதையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அதனால் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் மறக்காமல் பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானா ஆல் அப்படின்னு போடலன்னா மறக்காமல் பார்த்திங்கன்னா போட்டுக்கோங்க. ஃப்ரீ ஃபயர் அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, லிங்க் எல்லாம் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா போயிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு யூரோப் சர்வரில் தான் பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா, இந்த ஒரு ஈவெண்ட் வந்து இந்த ஒரு சர்வரில் தான் பார்த்திங்கன்னா இருக்குது. மேபி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்துடுவாங்க. ஓகேங்களா, இந்த ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் முடிகிறதுக்குள்ள இல்லை முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஈவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ஒரு ஸ்கல்பங்கர் க்ளூவில் வந்து பார்த்திங்கன்னா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, அதனால் இந்த ஈவெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். இந்த ஈவெண்ட் வந்து ஃப்ரீயாக இல்லை டைமண்ட் ஆப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ தான். ஓகேங்களா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீயாக தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு க்ளூவால் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ரெட் ஏஞ்சலிக்கல் ஃபேண்டு. ஆனால் அந்த ரெட் ஏஞ்சலிக்கல் ஃபேண்டு மட்டும் கொஞ்சம் கஷ்டம். ஆனால் இந்த க்ளூவால் வந்து பார்த்திங்கன்னா ஈஸி தான். ஓகேங்களா, எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா சொல்லுதான். இது வந்து இந்த மாரோ கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை மீனா சர்வரில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக விட்டுருந்தாங்க. அதே பேசஸ் தான். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம லாகின் பண்ணதுக்கு மூலயமா நம்மளுக்கு ஒரு மேக்ஸ் டோக்கன் தராங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கில் அடிக்கிறது, பூயா அடிக்கிறது. நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ அதட்ட ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த சர்வரில். அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுற மூலியமாகவும் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் டோக்கன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கலாம். இது இல்லாமல் ஆஃப்டர் மேட்ச் ட்ராப்லேயும் பார்த்திங்கன்னா தாராங்க. ஓகேங்களா, இது மூலிமா தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே பார்த்திங்கன்னா அந்த க்ளூவால் வந்து பார்த்திங்கன்னா எடுக்க போகிறோம். அது எப்படி ப்ரோ எடுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின் பண்ணி தான் எடுக்க போகிறோம். இந்த ஒரு டோக்கன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்பின் பண்ணி காமிக்கேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா லாகின் பண்ணதில் ஒரு டோக்கன் வந்து கிடச்சிது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்பின் பண்ணும்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு அவதார் கிடச்சிருக்கு. ரெண்டாக ஸ்பின் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 டோக்கன் வேணும். 3ஆக ஸ்பின் பண்ணதுக்கு 6 டோக்கன், 4ஆக ஸ்பின் பண்ணதுக்கு 10 டோக்கன். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 7 ஸ்பின் பார்த்திங்கன்னா இந்த ஈவெண்ட்டில் பார்த்திங்கன்னா இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த 7 ஸ்பின் முடியும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ளூவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஆயிரும். ஓகேங்களா, இவ்வளோ தான் பார்த்திங்கன்னா சிம்பிளாக பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆஃப்டர் மேட்ச் ட்ராப்லேயும் இந்த ஒரு மிஷன்ஸ் மூலயமாவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம். அந்த டோக்கன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஸ்பின்னு தான் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டோக்கன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த என்னது இந்த 5 டோக்கன்லாம் அப்படிலாம் கொடுத்தாங்க. பார்த்திங்கன்னா அதை கில் பண்ணால் 5 டோக்கன், போய் அடித்தா 10 டோக்கன். அந்த டோக்கன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரீஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்கும். ஒரு தடவை மட்டும் நம்மளால் எடுக்க முடியாது, டெய்லியும் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இதில் இருக்கிறது மொத்தத்தையும் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது கடைசி ஸ்பின் வேறு பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 90 டோக்கன் இல்லை 100 டோக்கன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செலவாகும். ஓகேங்களா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அவ்வளோ மேட்சஸ் விளையாண்டு அந்த மிஷின்ஸில் முடிச்சு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுக்கலாம். ஓகேங்களா, ஆனால் அந்த ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த வீடியோ ஷேர் பண்ணுவோம்ல, அது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒன்ஸ் தான் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அது ஒரே ஒரு தடவை தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த 10 டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீதி மிஷன்ஸ் அண்ட் ஆஃப்டர் மேட்ச் ட்ராப்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, டெய்லி வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். இது மூலயமா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஒரு 90 டோக்கன்ஸ் வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின் பண்ணும்போது அந்த க்ளோவில் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிரும். இது கூட ஏஞ்சலிக்கல் ஃபேண்ட் எப்படி பூரா தராங்க, ரெட் கலர் ஏஞ்சலிக்கல் ஃபேண்ட் எப்படி பூரா இதில் தராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுவும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு டோக்கன் கலெக்ட் பண்ணுறது மூலிமா தான் நம்ம இந்த ஈவெண்ட்டை முடிச்சுட்டு அந்த ஈவெண்ட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா போயிடலாம். ஓகேங்களா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈவெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா பார்த்தாச்சு. அதாவது இந்த ஃப்ரீ க்ளூவால் ஈவெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈவெண்ட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா போயிடலாம். ஓகேங்களா, அது எப்படி ப்ரோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்து வச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் ஏஞ்சலிக்கல் ஃபேண்ட் எப்படி எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 90 டோக்கன் பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அந்த க்ளூவால் எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 90 டோக்கன் பார்த்திங்கன்னா எடுக்கணும். இது எடுத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடச்சிருமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 190 டோக்கன் எடுக்கிறது ரொம்பவே பார்த்திங்கன்னா கஷ்டம். ஒன்று அந்த க்ளூவால் எடுக்கணும், இல்லைனா ஏஞ்சலிக்கல் ஃபேண்ட் எடுக்கணும். ஆனால் ஏஞ்சலிக்கல் ஃபேண்ட் எடுக்கிறதோட க்ளூவால் வந்து எல்லாருக்கும் கிடைக்கும். ஏஞ்சலிக்கல் ஃபேண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு தான் பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. நம்ம சிறுவர் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பேருக்கு 5 பேருக்கு அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க. பாதி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அந்த வின்னர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அவங்களோட சோசியல் மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணுவாங்க. அது மூலயமா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வாலெட்லேயே பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் நம்ம அந்த 90 டோக்கன் நீங்கள் எடுக்கணும். 90 டோக்கன் நீங்கள் எடுத்தும் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு கான்டெஸ்ட் மாதிரி தான் வச்சு பார்த்திங்கன்னா நம்மளை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஏஞ்சலிக்கல் ஃபேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இந்த ரெட் கலர் ஏஞ்சலிக்கல் ஃபேண்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆனால் நம்ம சர்வருக்கு இன்னும் ப்ளூ கலர் ஏஞ்சலிக்கல் ஃபேண்டே வரல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கவலையே இல்லை. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ ஏஞ்சலிக்கல் ஃபேண்டு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அஃபீஷியலாக வந்து பார்த்திங்கன்னா வருது. ஓகேங்களா, என்ன ப்ரோ பொய் சொல்கிறீ அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது பச்சை டாப் கிரீமில் ஆரம்பித்தது. ஓகேங்களா, 4th anniversary க்ரீன் டாப் கிரீமில் கொண்டு வந்தாங்க. அடுத்து கோப்ரா பண்டில், அடுத்து M40, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக் ப்ளூ பண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோவா ரேர் இல்லை. ஆனாலும் பார்த்திங்கன்னா ஏஞ்சலிக்கல் ஃபேண்ட் வந்து ரொம்பவே ரேர். நம்ம சர்வரில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 7 பேர்கிட்ட தான் பார்த்திங்கன்னா இருக்குது. ஓகேங்களா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏஞ்சலிக்கல் விஷ் அப்படின்னு ஒரு ஈவெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏஞ்சலிக்கல் ஃபேண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வராங்க. அந்த ட்ரெஸ் பண்டில் அதெல்லாம் பார்த்திங்கன்னா க்ளூவால் கட்டனா ஸ்கின்னு அதெல்லாம் பார்த்திங்கன்னா இருக்கும். ஓகேங்களா, எப்படி ப்ரோ இருக்கும் இந்த ஈவெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா விஷ் ஈவெண்ட் மாதிரியே தான் இருக்கும். நார்மல் விஷ் ஈவெண்ட் மாதிரியே தான் இருக்கும். ரிவார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏஞ்சலிக்கல் ஃபேண்ட் அது இதுன்னு இருக்கும். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா 4th October அப்படின்னு பார்த்திங்கன்னா போட்டிருக்கு. ஃப்ரீ ஃபயர் அஃபிஷியல்ஸாகவும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டாங்க. இந்தியா அஃபிஷியலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட்டும் பார்த்திங்கன்னா லீக் பண்ணிட்டாங்க. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏஞ்சலிக்கல் ஃபேண்ட் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு அஃபிஷியல் லீக்கையும் பார்த்திங்கன்னா கொடுத்துட்டாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏஞ்சலிக்கல் ஃபேண்ட், அது ப்ளூ கலர் ஏஞ்சலிக்கல் ஃபேண்ட், அதான் ட்ரெஸ் பண்டில் அதெல்லாம் பார்த்திங்கன்னா வரப்போகுது. ஓகேங்களா, நீங்களே வந்து பார்த்திங்கன்னா அந்த அஃபிஷியல் போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க. கம்மிங் சூன் அப்படின்னு போட்டு பார்த்திங்கன்னா ஏஞ்சலிக்கல் ஃபேண்டை வந்து பார்த்திங்கன்னா ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு இந்த விஷ் ஈவெண்ட் மூலியமாக தான் வரப்போகுது. டைமண்ட்ஸை சேர்த்து வைக்கிறவங்க சேர்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நத்திங் இஸ் ரேர் தான். இன்னும் பிளாக் டேஷர்ட் மட்டும் தான் இந்த லைனில் வந்து பார்த்திங்கன்னா பாக்கி இருக்குது. அதையும் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்துருவாங்க. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே ரேர் கிடையாது. ஓல்டு எலைட் பர்சஸ் அண்ட் பிளாக் டேஷர்ட்டை தவிர இது எல்லாமே பார்த்திங்கன்னா கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா எதுவும் ஸ்கூல் காலேஜ் எதுவும் திறந்ததுனால லாஸ்ட்டில் போயிட்டாங்களா எதுவுமே பார்த்திங்கன்னா தெரில. ஆனால் நிறைய ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்திருக்கு. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது ஏதோ லாஸ் இருக்கும்போது தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லீகசி ரிட்டர்ன்லாம் கொண்டு வராங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா தெரில. ஓகேங்களா, அண்ட் இந்த ஒரு எவோ பண்டில் அதட்டு ஆல்ரெடி ஒரு எவோ பண்டில் இருக்குது. அது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூ பண்ணி போட்டோம். அதில் இன்னொரு அதட்டு வந்து பார்த்திங்கன்னா OB35 வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு எவோ பண்டலும் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தேன். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தேன். கில் அடித்தா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நம்ம ட்ரெஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாறும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா எப்போ வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லீக்குமே கிடைக்கல. கிடச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துடலாம். ஓகேங்களா, அது எப்படி வரப்போகுது, எந்தெந்த ஈவெண்ட்டில் வரப்போகுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பார்த்துடலாம். அண்ட் இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிட்டு. இதே மாதிரி ஃப்ரீ ஃபயர் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா யோசிக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை தொட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ஆள் அப்படின்னு கொடுத்து வச்சுக்கோங்க. டெய்லி ஃப்ரீ ஃபயர் அப்டேட்ஸ் வந்துடும். ஓகேங்களா, அண்ட் இதே மாதிரி இன்னும் நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் கைஸ். அதற்கு ஸ்டே டியூன்ட் ஆயிருங்க. பை கைஸ். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது, வராது, தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன் நான். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Fill them with your success, bury them with your smile.